வணக்கம் அனைத்தையுமே அவர் பார்த்துப்பார் மேல இருக்கவர் பார்த்துப்பார் இந்த காமெடி சீனை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீர்கள் சிரித்திருப்பீர்கள் ஆனால் இதே விஷயம் இந்தியாவின் அரசியலில் இந்தியாவின் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடந்தால் அதை எப்படி பார்ப்பீர்கள் இன்னைக்கு சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் இதே போன்ற கதையை தான் சோடித்து வருகிறார் சமீபத்தில் பட்ஜெட் செஷனும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை அம்ரத் காலில் நாம் காலடியை பதித்து விட்டோம் இதற்கு மேல் அனைத்துமே ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்தியாவில் நடக்க இருக்கிறது அப்படித்தான் நடந்திருக்கிறது சித்ரா ராமகிருஷ்ணன் கதைகள் சித்ரா ராமகிருஷ்ணன் அனைத்துமே ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகந்த் யோகி சித்தர் பார்த்துப்பார் அவர் காட்டிய வழியில்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு கொண்டிருக்கிறது இந்த அனைத்திற்கான சித்ரா ராமகிருஷ்ணன் செய்த ஊழலா அல்ல அவர் பேசி வருகிறாரா அல்ல அவர் ஏமாற்றப்பட்டாரா இது போன்ற பல கேள்விகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஆனந்த் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கதையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரம் இவருடைய வேலை என்ன எதற்காக சித்ரா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆனந்த் சுப்பிரமணியம் மீது இத்தனை கேள்விகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அனைத்து விஷயத்தையுமே பார்க்கலாம் புரிந்து கொள்ளலாம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சியை ஊழலை திருட்டை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி பார்க்கும்போது யோகி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆனந்த் சுப்பிரமணியம் மிக முக்கியமான நபர் சித்ரா ராமகிருஷ்ணன் சித்ரா ராமகிருஷ்ணன் வீட்டில் தான் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது செபியோட இதற்கு மேல் ஐடி ரேடும் அங்கே போடப்பட்டது இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி பார்க்கும் போது முதலில் செபி சித்ரா ராமகிருஷ்ணனிடம் என்கொயரி நடத்திய போது யோகியை பற்றி அவர்கள் இந்த என்கொயரியை தொடங்கவில்லை செபி சித்ரா வீட்டிற்கு போய் இந்த என்கொயரியை தொடங்கிய போது இவர்கள் கையில் இரண்டு கேள்விகள் இருந்தது ஒன்று ஆனந்த் சுப்பிரமணியம் உடைய ரிக்ரூட்மெண்ட் எப்படி நடந்தது எதற்காக நடந்தது எதற்காக இந்த அளவில் இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து அவரை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் அப்படி எடுத்தால் கூட அவருக்கு எதற்காக எந்த விதமான ப்ரொஃபெஷனல் பதவியும் நீங்கள் கொடுக்கவில்லை எதற்காக அவரை கன்சல்டன்ட்டாக மட்டுமே நீங்கள் வைத்தீர்கள் இரண்டாவது கோ லொகேஷன் அலாட்மெண்ட் ஸ்கேம் இதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது விசில் ப்ளோவர் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த நபரை பற்றி கேட்டீர்கள்னா அவர்கள் தான் இந்த விஷயத்தில் முதல் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் எம்டி சிஇஓ இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை எம்டி மற்றும் சிஇஓவாக பணிபுரிந்து வந்தார் அதாவது என்எஸ்சி சீஃப் பொசிஷனில் இவர் இருந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த விவகாரமே நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சித்ரா ராமகிருஷ்ணன் ரிட்டையர்மெண்டிற்கு பின் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாத காரணம் என்ன எதற்காக எந்த விதமான கேள்வியும் எழுப்பப்படவில்லை ஐந்து வருடம் கழித்து எதற்காக இன்னைக்கு இது போன்ற என்கொயரிகள் இது போன்ற கேள்விகள் வெளிவரத் தொடங்கி இருக்கிறது இந்த அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது செபி என்எஸ்சி சித்ரா ராமகிருஷ்ணன் அனந்த் சுப்பிரமணியம் இந்த அனைத்திற்கும் மேலே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் ரெகுலேட்டர்ஸ்கள் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் இவர்கள் எதற்காக அமைதியாக இருந்தார்கள் கோ லொகேஷன் அலாட்மெண்ட் ஸ்கேம் என்றால் என்ன ஆனந்த் சுப்பிரமணியத்தை எப்படி உள்ள கொண்டு வந்தார்கள் இந்த அனைத்து கேள்விக்கான விடயத்தை இதற்கு மேல் பார்க்க இருக்கிறீர்கள் மிக முக்கியமாக நீங்க புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கான அர்த்தமே உங்களுக்கு புரிய இருக்கிறது கோ லொகேஷன் ஸ்கேம் கோலொகேஷன் அலாட்மெண்ட் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்எஸ்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா புரோக்கர்கள் இந்த என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் செய்யக்கூடிய புரோக்கர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினால் தன்னுடைய சர்வரை என்எஸ்சி உடைய சர்வருடன் இணைத்துக் கொள்ளலாம் அதாவது அவர்களுக்கு தகவல் ஒரு சில செகண்ட்கள் ஒரு சில நொடிகளுக்கு முன்பே கிடைத்துவிடும் இதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த ஒட்டுமொத்த திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை மிகவும் கவனமாக கேளுங்கள் அப்போதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரமே உங்களுக்கு புரியும் முதலில் கோல் லொக்கேஷன் அலாட்மெண்ட் என்றால் என்னவென்று நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை ஒரு கிராஃபிக் வழியாக நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் அதாவது என்எஸ்சியுடைய கோ லொகேஷன் கேஸ் இது என்ன என்எஸ்சி கோலொகேஷன் என்று ஒரு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியை வெளியிட்டார்கள் இந்த திட்டத்தை பணம் இருக்கக்கூடிய புரோக்கர்கள் இந்த சிஸ்டத்தை தன்னுடைய சர்வருடன் கனெக்ட் செய்து கொள்ளலாம் அதாவது உடைய சர்வர்கள் இந்த சர்வர்கள் வழியாக தான் புரோக்கர்கள் தன்னுடைய சர்வரை கனெக்ட் செய்வார்கள் அதாவது ட்ரேடிங் செய்யும் போது இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாவும் ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகும் இந்த சர்வர் வழியாக தான் புரோக்கர்கள் தன்னுடைய ட்ரான்சாக்ஷனை தன்னுடைய ட்ரேடிங்கை நடத்தி வருவார்கள் கோலொக்கேஷன் ஃபெசிலிட்டி பணம் இருக்கக்கூடிய புரோக்கர்கள் இந்த ஃபெசிலிட்டியை வாங்கிக் கொண்டால் தன்னுடைய சர்வரை என்எஸ்சியுடைய சர்வருடன் மிகவும் நெருக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் இதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்பீர்கள் உதாரணத்திற்கு புரோக்கர் ஏவுடைய சர்வர் இந்த பக்கம் இருக்கிறது புரோக்கர் பியுடைய சர்வர் இங்கே இருக்கிறது புரோக்கர் ஏ அவருடைய சர்வர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற காரணத்தால் சர்வரிலிருந்து புரோக்கர் ஏவுடைய சர்வருக்கு போகக்கூடிய டேட்டா கொஞ்சம் தாமதமாக போகும் ஒரு மைக்ரோ மில்லி செகண்டாக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் புரோக்கர் பி உடைய சர்வர் மிகவும் பக்கத்தில் இருக்க காரணத்தால் அவருக்கு அந்த டேட்டா மிகவும் சீக்கிரமாகவும் மிகவும் எஃபிஷியண்ட்டாகவும் போய் சேரும் அதனால் அவர்களுடைய டிரான்சாக்ஷன் டைம் அதாவது ட்ரேடிங் செய்யும் போது அவர்களால் சீக்கிரமாகவே தன்னுடைய ட்ரேடிங்கை முடித்து கொள்ள முடியும் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கிறது ஹெவி டிராஃபிக் அதாவது பணம் இருக்கக்கூடிய புரோக்கர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் அதனால் சர்வர் ஆக இருக்கட்டும் அல்ல சர்வர் டூ இருக்கட்டும் எப்போவுமே இந்த இரண்டு சர்வர்களில் ஒரு ஹெவி ட்ராஃபிக் இருக்கும் அதாவது புரோக்கர் ஏ இருக்கட்டும் அல்ல புரோக்கர் பி இருக்கட்டும் ஒரு விதத்தில் பார்க்க போனால் இந்த இரு சர்வருமே பிஸியாக இருக்க காரணத்தால் பல நாட்களில் இந்த டிரான்சாக்ஷன் டேட்டா டிரான்சாக்ஷன் தாமதமாக தான் போய் சேரும் இங்கே எழுதி நீங்கள் பார்த்தீர்கள்னா அனைத்துமே ஒரு சிஸ்டமேட்டிக் முறையாக தான் நடந்து கொண்டிருந்தது பணம் இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற கோலொக்கேஷன் ஃபெசிலிட்டியை வாங்கி கொள்ளலாம் பணம் இல்லாத நபர்கள் கொஞ்சம் தாமதமாக அந்த டிரான்சாக்ஷனை நடத்தலாம் இங்கே தான் கேள்வி எழும்பியது சித்ரா ராமகிருஷ்ணனிடம் செபி போய் விசாரித்த காரணமும் இதுதான் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட புரோக்கர்களுக்கு மட்டும் எப்படி என்எஸ்சி ஒரு ஸ்பெஷலான லாபத்தை தேடி கொடுத்தார்கள் என்று அதை புரிந்து கொள்வதற்கு சர்வர் ஒன்று அல்ல சர்வர் ரெண்டு இந்த இரண்டுமே வேலை பார்க்காத தருணத்தில் அதாவது சர்வர் டவுனாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்னொரு பேக்கப் சர்வர் இருக்கும் இந்த பேக்கப் சர்வர் வழியாக தான் ஒட்டுமொத்த என்எஸ்சியே அன்னைக்கு இயங்கும் ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த சர்வர் எப்போவுமே ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கும் காரணம் புரோக்கர்கள் இந்த சர்வரை எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது என்று என்எஸ்சி ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள் அதாவது சர்வர் ஒன்று அல்ல ரெண்டில் அவர்கள் டிரான்சாக்ஷன் செய்யலாம் ஆனால் பேக்கப் சர்வரில் தன்னுடைய சர்வரை எப்பவுமே கனெக்ட் செய்யக்கூடாது ஆனால் புரோக்கர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள் எந்த வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாது என்று கூறினார்களோ அந்த இடத்தில் தன்னுடைய சர்வரை கனெக்ட் செய்து டிராஃபிக் இல்லாத சர்வரில் கனெக்ட் செய்து அனைத்து லாபத்தையுமே தேடிக்கொண்டார்கள் ஒரு சில புரோக்கர்கள் இதனால் என்ன நடந்தது மற்ற நபர்கள் அதாவது இந்த பேக்கப் சர்வருக்கு ஆக்சஸ் இல்லாத நபர்களுக்கு நஷ்டம் கிடைத்தது ஆனால் இந்த ஆக்சஸ் கிடைத்த நபர்களுக்கு அனைத்து லாபமுமே போய் சேர்ந்தது உதாரணத்திற்கு ஒரு டிரான்சாக்ஷனில் வெறும் ஒரு ரூபாய் லாபத்தை வைத்து கொண்டாலும் போதும் எத்தனையோ கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் எத்தனையோ கோடி ரூபாய்க்கான லாபம் இந்த ஒரு சில குறிப்பிட்ட புரோக்கர்களுக்கு கிடைத்தது கோலொகேஷன் அலாட்மெண்ட் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் அதாவது பணம் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ஒரு சில செகண்ட்க்கு முன்பே இந்த விஷயம் தெரிஞ்சு விட்டாலே போதும் அவர்களால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் அந்த ஒரு சில நொடிகளிலே செய்ய முடியும் இதுதான் குற்றச்சாட்டு செபி முதல் முதலில் சித்ரா ராமகிருஷ்ணன் வீட்டிற்கு போனபோது அவர்கள் இதே கேள்விதான் எடுத்து வைத்தார்கள் எப்படி ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு நீங்கள் லாபத்தை தேடி கொடுத்தீர்கள் என்று எப்படி பேக்கப் சர்வரில் நீங்கள் இந்த நபர்களுக்கான ஆக்சஸை கொடுத்தீர்கள் எதற்காக இந்த நபர்களுடைய பெயரை வெளிவிடவில்லை எதற்காக இவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை இந்த தருணத்தில் தான் ஆனந்த் சுப்பிரமணியம் உடைய ரோலும் வெளிவந்திருக்கிறது ஆனந்த் சுப்பிரமணியம் தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக அங்கே வேலை பார்த்து வந்திருக்கிறார் அதாவது எந்த முடிவை எடுத்து எடுத்தாலும் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் எந்த சேஞ்ச் ஆஃப் பிளானை கொண்டு வந்தாலும் ஆனந்த் தான் இது கொண்டு வரப்பட்டது சித்ரா ராமகிருஷ்ணன் டேபிளில் என்ன குவெரி வந்தாலும் எந்த ஆலோசனை வந்தாலும் அதாவது ஏற்கனவே இருபது வருடமாக இந்த என்எஸ்சியில் வேலை பார்த்து வந்த சீனியர் ஆஃபிஷியல்ஸ்கள் தன்னுடைய சஜஷன்ஸ்களை தன்னுடைய ஆலோசனைகளை சித்ராவிடம் கொண்டு போகும்போது அவர் நேரடியாக ஆனந்த் சுப்பிரமணியத்தை வைத்துதான் அந்த ஆலோசனையை கேட்பாராம் அதில் ஆக்ஷன் எடுப்பதாக இருந்தால் கூட ஆனந்த் சுப்பிரமணியம் ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த ஆலோசனை ஏற்கப்படும் அல்ல என்றால் அதை ரிஜெக்ட் செய்து விடுவார்கள் இதற்கு பின் தான் ஆனந்த் சுப்பிரமணியத்துடைய பேக்ரவுண்டை செக் செய்யும்போது போது அவர் என்எஸ்சியில் எந்தவிதமான பொசிஷனும் இல்லாமல் இருந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பளத்தில் ஒரு நபரை எடுக்கும் போது அந்த நபர் ஒரு மிக பொறுப்பான பொறுப்புள்ள பதவியில் இருக்க வேண்டும் இதற்காக எந்த எந்த விதமான விதமான டாக்குமெண்ட்டும் வெளிக்கொண்டு வரவில்லை ஜாப் என்எஸ்சி என்எஸ்சியில் கிரியேட் செய்யப்படவில்லை நேரடியாக சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆனந்த் சுப்பிரமணியம் தான் இந்த நபர் இவரை நாங்கள் ரிக்ரூட் செய்கிறோம் ஐந்து கோடி ரூபாய் வருடத்திற்கு பரத்தையும் கொடுக்க இருக்கிறோம் ஆனால் இவர் ஒரு கன்சல்டன்ட் மட்டும்தான் தான் இந்த கேள்வியை வெளிவந்திருக்கிறது ஒரு கன்சல்டன்ட்டுக்காக எதற்காக ஐந்து கோடி ரூபாய் எந்தவிதமான பொறுப்பிலும் இல்லாத ஒரு நபருக்கு எதற்கு என்எஸ்சி ஐந்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் இவரை யார் தேர்வு செய்தார் இதற்கு பின் தான் தத்தளித்த சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு புதிய கதையை சோடித்தார் அதாவது இதையெல்லாம் எனக்கு தெரியாது அனைத்துமே யோகிஜி பார்த்துப்பார் அவரால் தான் இந்த அனைத்து என்எஸ்சியுமே நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய இந்த லாபம் அனைத்துமே அந்த சித்தர் வழியாக தான் கிடைத்திருக்கிறது அதனால் அவர் மீது எந்த விதமான கேள்வியும் எழுப்பாதீர்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னிடமும் எந்த விதமான கேள்வியும் கேட்காதீர்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு யோகியான நபர் அடையாளம் தெரியாத ஒரு நபர் உருவம் இல்லாத ஒரு நபர் நடத்தியிருக்கிறார் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது இந்த கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி சித்ரா ராமகிருஷ்ணனுடைய ரோலை வைத்துதான் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை எம்டி மற்றும் சிஇஓ ஆஃப் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய எம்டி மற்றும் சிஇஓ சித்ரா ராமகிருஷ்ணன் அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு சில குறிப்பிட்ட கார்பரேட்கள் ஒரு சில குறிப்பிட்ட புரோக்கர்களுக்கு அனைத்து லாபமுமே போய் சேர்ந்திருக்கிறது எப்படி அவர்களுக்கு பேக்கப் ஆக்சஸ் கிடைத்தது இந்த கேள்வியை ஒரு சில நபர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் விசில் ப்ளோவராக இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று அன்னைக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு இதற்கான கேள்வி எழும்பிய போது சித்ரா ராமகிருஷ்ணன் மீது என்எஸ்சிஐ சார்ந்த எந்த அதிகாரியுமே எந்த விதமான ஆக்ஷனும் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை இன்னும் சொல்ல போனால் சித்ரா ராமகிருஷ்ணன் நேர்வழியில் நாற்பத்தி நாலு கோடி ரூபாயை தன்னுடைய ரெட்டயர்மெண்ட் பிளானாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அதாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து லாபமும் சேர்க்கு பார்க்கும்போது நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் அந்த நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்கும்போது சித்ரா ராமகிருஷ்ணன் மீது கேள்விகள் இருந்திருக்கிறது எப்படி என்எஸ்சியை சார்ந்த யாருமே எந்த அதிகாரியுமே சித்ராவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கவில்லை எதற்காக இந்த நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் உங்களுக்கு லாபமாக போய் சேர வேண்டும் செபி எடுத்து வைத்த ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஆனந்த் சுப்பிரமணியத்துடைய அப்பாயின்மெண்ட் எப்படி நடந்தது எதற்காக அவருக்கு இந்த அளவில் சம்பள உயர்வுடன் இந்த பதவியை கொடுத்திருக்கிறீர்கள் அதாவது பதினோரு மடங்கு அதிக சம்பளத்தில் ஆனந்த் சுப்பிரமணியத்தை சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் ரிக்ரூட் செய்திருக்கிறார் அதாவது செபிக்கு ஆனந்த் சுப்பிரமணியத்துடைய அப்பாயின்மெண்டில் கேள்வி எழும்பினால் கூட என்எஸ்சியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு எந்த விதமான கேள்வியோ எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான அப்ஜெக்ஷனோ எழும்பாமல் இருந்திருக்கிறது இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி பார்க்கும்போது சித்ரா ராமகிருஷ்ணனுடைய இந்த காலகட்டத்தில் என்எஸ்சி என்னெல்லாம் சாதித்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்எஸ்சியை பொறுத்தவரையில் என்எஸ்சி உலகத்தில் மிகப்பெரிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது சிங்கிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி இருந்திருக்கிறது இதே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுடைய மிக பழமையான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தது அதையும் இன்டர்நெட் வரக்கூடிய காலத்திற்கு முன்தான் அதை அப்படி பார்த்தார்கள் என்எஸ்சி வந்ததற்கு பெண் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கேயோ மாயமாக போய்விட்டது அந்த அளவில் இந்த நபர்கள் பிஸ்னஸை வளர்த்திருக்கிறார்கள் இதே விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு என்எஸ்சியோடைய பிஸ்னஸ் மட்டும் இரண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு மட்டும் அதாவது இருபத்தி ஐந்து பில்லியன் டாலருக்கான ஒரு மாத ட்ரேடிங் நடந்திருக்கிறது என்எஸ்சி வழியாக அப்போது எந்த அளவில் இந்த பிஸ்னஸ் இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள் சித்ரா ராமகிருஷ்ணன் அதாவது உலகத்தின் மிகப்பெரிய மேகசீனான ஃபோப்ஸ் இந்த மேக்சின் இவருக்கு கொடுத்த பட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பவர்ஃபுல்லான பெண்களில் இவரும் ஒருவர் இன்னைக்கு இதே பெண்தான் ஒரு யோகியுடைய கதையை கூறி வருகிறார் உலகத்தின் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பெண்ணுடைய பின்னாடி இருக்கக்கூடிய நபர் அடையாளம் தெரியாத உருவம் இல்லாத ஒரு யோகி என்று அவரை கூறியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி நம்புவீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை இதற்கு மேல் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயம் வெளிவந்தவுடன் செபி நேரடியாக என்எஸ்சி மீது ஆயிரம் கோடி ரூபாய்க்கான அவதாரத்தை திணித்தார்கள் சித்ரா ராமகிருஷ்ணன் மீது மூணு கோடி ரூபாய் அதே நேரத்தில் ஆனந்த் சுப்பிரமணியத்தின் மீதும் ஒரு ஃபைனை போட்டார்கள் ஆனால் இத்தனை விஷயங்கள் நடந்த பின் கூட இத்தனை ஃபைன்கள் நடந்த பின் கூட செபி சித்ரா ராமகிருஷ்ணன் மீதோ ஆனந்த் சுப்பிரமணியம் மீதோ அல்ல என்எஸ்சி மீதோ எந்த விதமான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனும் எடுக்கவில்லை எதற்காக இந்த அளவில் சாஃப்டாக இந்த ஒட்டுமொத்த கேஸை டீல் செய்து வருகிறது செபி இன்னொரு புறம் இன்கம் டேக்ஸுடைய ரைடும் நடந்தது ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்திய ரைடுக்கு பின்னும் எந்தவிதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அதாவது இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புரோக்கர்கள் யாருடைய பணத்தை இந்த சிஸ்டத்திற்குள் திணித்தார்கள் யாருக்கெல்லாம் இந்த லாபம் போய் சேர்ந்தது யாரை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கி இந்த சிஸ்டம் வேலை பார்த்து வருகிறது சித்ரா ராமகிருஷ்ணனுடைய பொய்கள் அப்பட்டமாக தெரிந்தால் கூட எதற்காக சித்ரா ராமகிருஷ்ணன் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை அவரிடம் இது போன்ற கேள்விகள் கேட்கப்படவில்லை ஆயிரம் கோடி ரூபாய் என்எஸ்சி மீது ஃபைனை போட்டால் கூட அப்போ எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கான லாபத்தை புரோக்கர்கள் எடுத்திருப்பார்கள் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கான ட்ரா ட்ரேடிங் இல்லீகல் வழியாக நடந்திருக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எதுக்காக எடுக்கப்படவில்லை யா யாரை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேலை பார்த்து வருகிறது மிக முக்கியமான கேள்வி இன்னும் இதே விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சித்ரா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆனந்த் சுப்பிரமணியம் உடைய லேப்டாப்கள் டிஸ்ட்ராய் செய்யப்பட்டது இந்த லேப்டாப்களை ஆராய்வதற்காக விசாரணை நடத்துவதற்காக கேட்டபோது இந்த ஒரு சில லேப்டாப்கள் இந்த லேப்டாப்கள் வழியாக தான் பலவிதமான இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ்கள் நடந்திருக்கிறது அப்போ இந்த ஒட்டுமொத்த லேப்டாப்பையே எதற்காக நீங்கள் டிஸ்ட்ராய் செய்தீர்கள் நீங்கள் விற்கலாம் நீங்கள் ரீசைக்கிளில் போடலாம் அல்லாது அப்படியே வைப்பீர்கள் பட் எதற்காக இந்த லேப்டாப்களை நீங்கள் டிஸ்ட்ராய் செய்தீர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் செபி எடுத்து வைத்திருக்கிறது ஆனால் இந்த கேள்வி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறது கேள்வியை தாண்டி வேற எந்த வேலையும் பார்க்கவில்லை சித்ரா ராமகிருஷ்ணனுடைய இன்னொரு பார்க்க வேண்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய நார்த் பிளாக் அதாவது மத்திய அரசாங்கத்தின் பார்க்கும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய எதிர்காலத்தை நோக்கி ஒரு கம்பெனி வேலை பார்த்து வருகிறது அதனால் இவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருந்தது இந்திய அரசாங்கம் இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது நார்த் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஆஷிஷுடைய நட்பு சித்ரா ராமகிருஷ்ணன் கிடைத்திருக்கிறது இந்த விஷயங்களை வெளிக்கொண்டுவதற்கான எந்த விதமான கேள்வியும் செபி எழுப்பாத காரணம் என்ன நார்த் பிளாக்கிற்கும் சித்ரா ராமகிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை அந்த ரிலேஷன்ஷிப்பையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் சித்ரா ராமகிருஷ்ணனுடைய வீட்டில் ஐடி ரேட் நடந்தது ஒரு தவறான இடமாக தான் பல நிபுணர்கள் பார்த்து வருகிறார்கள் அதாவது சித்ரா ராமகிருஷ்ணன் தன்னுடைய சீக்ரெட்ஸ்களை தன்னுடைய வீட்டில் எப்போவுமே வைக்க மாட்டார் சித்ரா ராமகிருஷ்ணன் வெறும் ஒரு ஃபேஸாக மட்டும்தான் இருக்கிறார் ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல நபர்கள் அதில் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் கார்ப்பரேட்டும் இருக்கிறது அதில் பல நபர்கள் இருக்கிறார்கள் சித்ரா ராமகிருஷ்ணனுடைய ஃபேஸை அகற்றிவிட்டு இந்த நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டால் இந்த நபர்கள் மீது ஆய்வு நடத்தினால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமிற்கான உண்மை வெளிவரும் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது இரண்டு விஷயங்கள் வெளிவருகிறது ஒன்று சித்ரா ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய பொய்களை எப்படி நீங்கள் நம்பி அவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறீர்கள் இன்னொன்று யாரை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கி இந்த அமைதி காத்து வருகிறது ஒட்டுமொத்த ஏஜென்சிகள் சித்ரா ராமகிருஷ்ணன் இந்த வேலையை விட்டு ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்னைக்கு கூட என்எஸ்சியில் இதே போன்ற சிஸ்டம் தான் வேலை பார்த்து வருகிறது இதே போன்ற நபர்கள் தான் வேலை பார்த்து வருகிறார்கள் அப்போது சித்ரா ராமகிருஷ்ணனுடைய இடத்தில் இன்னைக்கு யார் இருக்கிறார் அந்த வேலைகளை புரோக்கர்களுக்கு யார் பார்த்து வருகிறார் யோகி யார் என்று கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கான விடயங்களும் கிடைத்திருக்கிறது ஒரு பக்கம் ஆனந்த் சுப்பிரமணியம் மீது இந்த கேள்வி எழும்புகிறது இவர்தான் அந்த யோகியாக இருப்பாரோ இல்லையோ ஆனால் இந்த கேள்வியை நீங்க இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது அவர் இந்த வேலையை பார்ப்பதற்கான தேவையல்ல ஆனால் யோகிக்கும் இந்த நபருக்கும் கனெக்ஷன் இருக்கலாம் ஆனால் ஒரு இமெயிலை போட்டு எனக்கு ஐந்து வருடத்திற்கான டேட்டா வேணும் எனக்கு ஐந்து வருடத்திற்கான கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் பிளான் வேணும் உங்களுடைய எதிர்கால பிளான்கள் வேணும் என்று அவர் கேட்க தேவையில்லை என அனைத்தையும் அவர் கையிலே இருந்தது இன்னொரு பக்கம் சித்ரா ராமகிருஷ்ணன் தான் இந்த யோகி என்று கூறி வருகிறார்கள் ஆனால் சித்ரா ராமகிருஷ்ணனே அந்த பதவியில் இருக்கும்போது அனைத்துமே அவர் கையில் எடுத்துக்கொண்டிருக்க முடியும் அதனால் அவரையும் நீங்கள் அகற்றிவிடலாம் மூணாவது பக்கம் கேள்வி யார் இந்த நபராக இருக்கலாம் என்று கேட்கும்போது சித்ரா ராமகிருஷ்ணன் எந்த அளவில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈடுபட்டிருக்கிறாரோ எந்த அளவில் ஆனந்த் சுப்பிரமணியம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈடுபட்டிருக்கிறாரோ இதே முறையில் இன்னொரு நபர் எக்ஸ் எம்ப்ளாயாக இருக்கலாம் அல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் அல்ல அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்ல யாரோ ஒரு கார்ப்பரேட் நபராக இருக்கலாம் இந்த நபர்கள் யாருக்கு இந்த லாபம் போய் சேருகிறதோ யாருடைய பணம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதிக அளவில் பிறண்டிருக்கிறதோ யாருக்கு இந்த லாபம் பேக்கப் சர்வர்களிலிருந்து யாருக்கு இந்த லாபம் போய் கிடைத்திருக்கிறதோ அவராக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் பார்க்கும்போது செபியுடைய அமைதி என்எஸ்சியுடைய அமைதி ரெகுலேட்டர்களுடைய அமைதி இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது யோகிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் இதுவாக தான் இருக்க வேண்டும் கவனமாக இருங்கள் வரக்கூடிய ஒரு சில எபிசோட்ஸ்களில் இந்த ஒட்டுமொத்த கதைக்கான திரைகளை நாங்கள் அகற்ற இருக்கிறோம் நன்றி வணக்கம்